முயன்றால் முடியாது இல்லை முயறாவிட்டால் உனக்கென்று ஏதுவில்லை வணக்கம் முயற்ற நீங்கள் எக்ஸாம் தவிச்சாதிங்க நான் என்ன வீடியோங்களில் ஷேர் பண்ணிக்கப்பேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம எம்பிஏ படிக்கலாமா அப்படி எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் எந்த மாதிரின ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணால் அது வந்து நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிட்ட இன்றைக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கா அதாவது ஃபிசிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்கு எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வந்து பார்த்தா இது வந்து ஒரு பேசிக்கான கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன் பிளஸ் டூ படித்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது ரெலவென்டான ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் த்ரீ கோர்ஸ் மோஸ்ட்லி எல்லா காலேஜுமே பிஎஸ்சி அவைலபிளாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து பிரைவேட்ல இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் காலேஜஸுமே உங்களுக்கு வந்து வந்து அவைலபிளாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் லெவலான கோர்ஸ் பட் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கிறாங்க அவங்களோட எய்ம் வந்து பார்த்தா ஒரு எயிட்டி பர்சென்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தா என்னவாயிருக்கும் அப்படி பார்த்தா டீச்சிங் லைனில் போகிறதா தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்ஃபில் பிஎட் பிஹெச்டி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க பட் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரீம் வந்து சேஞ்ச் பண்ணால் என்ன அந்த மாதிரி கூட வந்து யோசிப்பாங்க சப்போஸ் வந்து அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனால் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஏன்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே கிடைச்சாலும் சாலரி லெவல் தமிழ்நாட்டில் ரொம்ப லோவாக இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் கூட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் லெவல் ஜாப் தான் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்சி பிசிக்ஸ்லாம் நீ முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஸோ அதனால நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான் அதான் வந்து உங்களோட சப்ஜெக்ட் ரெலவென்ட்டாக இருக்கும் அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தா நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க எம்எஸ் பிசிக்ஸ் நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி அப்ளைடு பிசிக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஃபிசிக்ஸ் ரிலவென்ட்டான கோர்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த லேப் ரிலேட்டடாக ரிசர்ச் ரிலேட்டடாக இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கேட் எக்ஸாம்லாம் எழுதினீங்கன்னா நிறைய பிஎஸ்சி கம்பெனிஸ் ஜாப்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எம்எஸ்சி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எம்பி எம்சியை கூட வந்து படிக்கலாம் எம்சிஎன என்னென்னு பார்த்தா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு கம்ப்யூட்டர் மேலே பேசிக்ஸ் தெரியும் கம்யூட்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்சிஏ கூட வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் நீங்கள் எம்சிஏ சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை படிக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நீங்கள் படித்த குரூப்பில் மேக்ஸ் வந்து ஒரு பேப்பராக இருக்கணும் கம்பல்சரியாக அப்போ தான் வந்து எம்சிஏக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எம்சிஏ வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் கம்ப்யூட்டரை பற்றி ஒரு பேப்பர் கூட படிக்க மாட்டீங்க டக்குன்னு நீங்கள் எம்சிஏ போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும் உங்களால் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க எம்பிஏ பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ எம்பிஏக்கு வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எலிஜிபிளாக அப்படிங்கிட்டாட்ட கண்டிப்பாக எலிஜிபிள் நீங்கள் யூஜி முடிச்சுட்டு எந்த காலேஜில் வேணாலும் எம்பிஏ வந்து ஜாயின் பண்ணலாம் எம்பிஏ பொறுத்தவரை அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தா காலேஜ் பொறுத்து யூனிவர்சிட்டி பொறுத்தும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஒரு சில காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசல ஒரு சில காலேஜில் கவுன்சிலிங் பேசில் ஒரு சில காலேஜில் மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கேட் எக்ஸாம் மேட் எக்ஸாம் எக்ஸ் மேட் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இப்போ டாப் லெவலில் இருக்கு ஐஏஎம்ல ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கணும் கேட் எக்ஸாமோட ஸ்கோரே தமிழ்நாட்டில் நிறைய டாப் லெவல் காலேஜஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் நீங்கள் வந்து அட்மிஷன் வாங்கலாம் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தா டென் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து வாங்கலாம் அதாவது டாப் லெவல் காலேஜ்லேயும் வாங்கலாம் மீடியம் லெவல் காலேஜ்லேயும் வாங்கலாம் நீங்கள் எந்த மார்க் வாங்கிருக்கீங்களோ டென் அது பேஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எம்பிஏ வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் படிக்கலாம் கண்டிப்பாக வந்து எம்பிஏ எலிஜிபிள் தான் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் எம்பிஏ படிக்கிறதுக்கு எம்பிஏ அப்படின்னா படுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ்க்கான ஒரு பிஜி கோர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இது முடிச்சா ஒரு நல்ல ஒரு சாலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் வர கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஜென்ரல் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஹச்ஆர் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்புறம் வந்து பார்த்தா சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் டெஃபென்ஸ் லேட்டாக கூட அவைலபிளாக இருக்குது அக்ரி பிஸ்னஸ் லேட்டராக அவைலபிளாக இருக்குது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் லேட்டராக அவைலபிளாக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டராக இந்த மாதிரி நிறைய எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நான் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் முடிச்சவங்களுக்கான எம்பிஏ கோர்சஸ் அதாவது உங்கள் சப்ஜெக்ட்டோட ரெலவென்ட்டான எம்பிஏ கோர்சஸ் அப்படின்னு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை ஏன் பண்ணுறதா நீங்கள் ஃபிசிக்ஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஆப்டிக்ஸ் பற்றி மெக்கானிக்ஸ் பற்றி அப்புறம் வந்து மேட்டர் ஃபிசிக்ஸ் பற்றி ஃபோட்டோனிக்ஸ் பற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் பற்றி இதை பற்றி வந்து நிறைய டாபிக் வந்து உங்கள் சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ரெலவெண்ட்டாக எம்பிஏ கோர்ஸ் எம்பிஏல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இதுக்கு ரெலவெண்ட்டாக இதே டாப்பிக்கை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வச்சு ஒரு எம்பிஏ கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை பட் வேணால் வந்து இந்த பவர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது டெலிகம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பட் இதுவும் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது பட் ஒரு சில டாபிக் வந்து மேட்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜில் தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளாக இல்லை இந்தியாவிலேயும் வந்து பார்த்தா ஒரு சில காலேஜில் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹச்ஆர் சூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குது உங்களுக்கு அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க இதில் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அதாவது வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எடுப்பாங்க அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுறதா இந்த ஹச்ஆர்ஸோட வேலை ஸோ இந்த மாதிரி தான் ஹச்ஆர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் அப்புறம் வந்து பார்த்தா டீம் லீடிங் கெப்பாசிட்டி வேணும் உங்களுக்கு கீழே வந்து ஒரு குரூப் இருப்பாங்க அவங்கள லீட் பண்ணுறது அளவு அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து அந்த ஜாப் இன்டர்வியூக்காக வருவாங்க அவங்கள ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் வேணும் இந்த மாதிரின டேலண்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் இதுக்கு வந்து எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருக்க கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஹச்ஆர் பொறுத்தவரை உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஹச்ஆர் பொறுத்தவரை ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்பிஏ பொறுத்தவரை நீங்கள் ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை ஃபினான்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பினான்ஸ் பொறுத்தவரை நிறைய அக்கௌண்ட்ஸ் லேட்டான டாபிக் வரும் அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களுக்கு வேணால் இந்த ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதிலே அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் மாதிரியான கோர்ஸ் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்கும் அதாவது நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் வச்சு தான் படிச்சிருப்பீங்க அதனால் மேக்ஸ் பிடிக்கும் ஓரளவு எனக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் போட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் இதுக்கு வந்து கேரியர் க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரிய பெரிய கம்பெனியில் ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தா ஃபினான்ஸ் லெவலில் ஒரு மேனேஜர் இந்த மாதிரியான பொஷிஷன்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேக்ஸ்லாம் நல்லா போடுவேன் அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா போட தெரியும் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எம்பி இன்ஃபின் ஃபினான்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற எம்பிஏ கோர்ஸ் கூட அவைபிளாக இருக்குது உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா எம்பியில் வந்து ஐடி ரிலவென்ட்டான கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி கூட வந்து கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டான எம்பிஏ கோர்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் இதனால் வந்து பார்த்தா ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதோ ஒரு கம்பெனிலையோ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இந்த லெவலில் பொஷினில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த மாதிரியான ஃபில்லார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க கம்ப்யூட்டரில் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நீங்கள் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ டேட்டா அனலெட்டிக்ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு மேனுஃபாக்சரிங் கம்பெனிலேயோ இல்லை பெரிய எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியோ ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த அந்தமாதிரியான கம்பெனிலாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாபுக்கு எடுப்பாங்க இந்த மாதிரியான ஃபீல்டெலாம் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த மாதிரியான கோர்ஸ் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க மெக்கானிக்ஸ் மெஷின்ஸ் பற்றி தான் வந்து யூஜியில் படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி படிக்கிறப்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்களும் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் ஃபீல்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணி படிக்கிறப்ப ரொம்ப ஃபீல்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணி படிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அக்ரி ரிலேட்டடாக இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடாக இல்லாமல் மற்ற எல்லா கோர்ஸுமே வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் வந்து முடிஞ்ச உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அந்த மாதிரியான ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணுங்க பண்ணுங்க எம்பிஏ பொறுத்தவரை ஹச்ஆரோ இல்லை ஃபினான்ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கெரியர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ மூலிமா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கும் நம்பரை எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்